அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டிலேருந்து சுஜாதா சுதாகர். சுதர்ஷன சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சக்கரத்தாழ்வார் அப்படின்ற அந்த சக்கரம். மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சுதர்ஷன சக்கரமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் நான்கு கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் அப்படிலாம் வச்சுட்டு இருப்பார் இல்லைங்களா. இந்த சுதர்ஷன சக்கரம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்யும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எதிரிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு செய்தவர்களை இதை கொண்டு அழித்திருக்கிறார் மகாவிஷ்ணு அப்படின்ற கதைகளும் நமக்கு தெரியும். அவர் கைக்கு இது எப்படி போச்சு, இதை உருவாக்கியவர் யார், வாங்க தெரிஞ்சுக்கலாம். சுதர்சன சக்கரம் தோன்றிய வரலாறு. சிவபெருமானை தரிசிக்க இந்திரன் ஒருமுறை திருக்கைலாயம் வந்துகிட்டு இருந்தார். பார்க்கிற பொருள் எல்லாம் பரம்பொருள் தான் அப்படின்னு இந்திரன் உணர்ந்திருக்கிறானா என்று சோதிக்க ஈஸ்வரன் மகா ருத்ர ரூபத்தோடு இந்திரன் முன்னே காட்சி கொடுக்கிறார். அதை உணராத இந்திரன் ஏதோ ஒரு பூதம் அரக்கன் என்று நினைத்து கொண்டு வஜ்ராயுதத்தை எரிந்தான். அந்த ஆயுதம் ருத்ரன் மீது பட்டதும் அவர் உடல் சிலிர்ந்து கோபாக்னை உண்டாக்கி வியர்வை துளிகளாக மாறி கடலில் விழுந்தது. பிறகுதான் தெரிஞ்சது சிவபெருமான் தான் வந்தது என்று தெரிந்து மன்னிப்பு கேட்டார் அவர். கடலில் வீழ்ந்த ருத்ரனின் வியர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து அரக்கனாக உருவெடுத்தது. பிரம்மதேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சமுத்திரராஜனால் வளர்க்கப்பட்ட அந்த அசுரன் ஜலந்திரன் என்ற பெயர் அழைக்கப்பட்டான். ருத்ரன் வியர்வையில் துளியில் தோன்றியது பிரம்மாவின் வரம் பெற்றதாலும் தன்னை வெல்ல யாராலும் முடியாது என்ற இருமாப்போடு இருந்தான் ஜலந்திரன். மூ உலகை வென்று தேவர்களை அடிமையாக்கினான். நாளாக நாளாக அவனது ஆணவம் அதிகரித்தது. பிரம்மாவையும் திருமாலையும் கூட வெற்றி கொண்டான். கொடுமைகள் பல புரிந்தான். முடிவில் தன்னை படைத்த ஈஸ்வரனை விட தான் உயர்ந்தவன் என்ற கர்வம் கொண்டான். சிவனாரை அடிபணியச் செய்யும் முயற்சிக்காக திருக்கைலாயம் வந்தான். வழியில் வேதியர் வடிவில் அவனுக்கு முன்னே தோன்றினார் சிவனார். சிவனாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்ல, முதலில் அவர் என்னை சொல்லட்டும், பிறகு பார்க்கலாம் என்று சவால் விட்டான் அவன். வேதியராக வந்த சிவனார் தன் பாத விரல்களால் பூமியை கிளறி மகா சுதர்ஷன சக்கரத்தை வரி வடிவமாக உருவாக்கினார். முடிந்தால் இந்த மகா சக்கரம், அதாவது இதை சுதர்ஷன சக்கரம் என்பார்கள், இதை எடுத்து உன் சிரசில் வைத்துக்கொள் பார்க்கலாம் என்றால் ஜலந்திரனிடம் அவர். உடனே அவன் அதை அப்படியே பெயர்த்தெடுத்தான். தன் சிரசின் மீது வைத்தான். ஆணவமும் காமமும் மிகுந்த அவன் உடல் இரு கூறாக பிளந்தது. ஜலந்திரன் உடல் அழிந்தது. ஆனாலும் அழியா வரம் பெற்ற அவனது ருத்ரசக்தி சுதர்ஷன சக்கரத்தில் ஒன்றாக கலந்துவிட்டது. அதன் பிறகு மகா சுதர்ஷனம் மகேஸ்வரனின் திருக்கரத்தில்தான் அமர்ந்தது. இதுதான் சுதர்ஷன சக்கரம் தோன்றிய வரலாறு. இப்படி இருக்கும்பொழுது மகாவிஷ்ணுவானவர் பூ உலகத்தில் தர்மஸ்தாபனம் செய்ய அந்த கடமைகளை செய்ய சுதர்ஷன சக்கரம் தன்னிடம் இருந்தால் அதை நிறைவேற்றலாம் என்று நினைத்து சிவனாரிடமிருந்து அதை பெற ஈஸ்வரனை நினைத்து பூஜிக்க தொடங்கினார் சிவபெருமான். 1008 மலர்கள் தாமரை மலர்களை பறித்து அதை கொண்டு ஆதி சிவனாரை அர்ச்சித்து வழிபடல் ஆனார் தினசரி. அப்பொழுது ஒரு நாள் சிவனாரின் சங்கல்பத்தால் ஒரே ஒரு மலர் மறைந்து விட்டது. மந்திரம் ஒன்றுக்கு மலர் ஒன்று குறைந்தது கண்டு தன் கமலக்கண்ணையே பெயர்த்து மலராக சமர்ப்பித்தார் விஷ்ணு. திருமால் கண்ணப்பருக்கு முன்னோடியாக கண்ணொன்றை மலராக தந்ததாலே அவர் கண்ணன் என்று திருநாமம் பெற்றாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அந்த பூஜையில் மகிழ்ந்த சிவனார் மகா சுதர்ஷன சக்கரத்தை திருமாலிடம் தந்து துஷ்டர்களை சம்ஹரித்து பக்தர்களை ரட்சிக்கின்ற பணியை அவரிடம் தந்தார். ஆக சங்கரனால் சக்கரதாரியானார் திருமால். உலகில் எங்கு தீவை நடந்தாலும் தீய சக்திகள் நடந்தாலும் அதை எதிர்த்து அழிக்க வல்லது மகா சுதர்ஷனம் என்று சுதர்ஷன மூல மந்திரம் குறிப்பிடுகிறது. நல்லவர்களுக்கு எதிராக செயல்படும் மந்திரம், தந்திரம், யந்திரம், அஸ்திரம், சஸ்திரம் ஆகிய அனைத்தையும் அழித்து நல்லோரை காத்து துயர்களை தீர்க்க வல்லது மகா சுதர்ஷன சக்கரம். சிவனாரால் நிர்மாணிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சக்கரம் ருத்ரசக்தியும் தன்னுள் அடக்கி கொண்டது. இப்படியாக இந்த சுதர்ஷன சக்கரத்தை மிகச்சிறப்பாக சொல்கின்றார்கள். மகா சுதர்ஷனம் பலரை காத்திருக்கிறது. அம்பரீஷனே துர்வாசன் கோபக் த்திலிருந்து காத்தது. குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசித்தது. ஸ்ரீ கண்ணன் விஸ்வரூபம் காட்டி மகா சுதர்ஷன சக்தியை பற்றி எடுத்துரைத்து
அர்ஜுனனுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்தியது.